இந்த அடிக்கிற வெயிலுக்கு எதம்மா ஏதாச்சும் நம்ம குளிர்ந்த ஆகாரம் குடிக்கலாங்கும் போது அதுக்கு பெஸ்ட்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் தாங்க. அந்த இளநீர் வந்து வழுக்கையாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். ஆனால் கொஞ்சம் தேங்காய் மாதிரி இந்த மாதிரி அடர்த்தி வச்சுட்டுனா நம்ம வந்து அதை சாப்பிட முடியாது, கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த தேங்காயை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்மூத்தி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிமா குக்கிங்ஸ். அந்த தேங்காய் எல்லாத்தையும் நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேங்க, பாதியாக உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான் கத்தி வச்சு தான் எடுத்திருந்தேன், நீங்கள் வந்து வேறு ஏதாவது எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த விடலைன்னு சொல்லுவாங்க, இந்த எல்லாத்தையுமே விடலை தேங்காய் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரெக்டாக ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. பேஸ்ட்டு மாதிரி பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கப்பில் நான் மாற்றிக்கிறேன், கண்ணாடி கப்பில் மாற்றிருக்கேன், நீங்கள் எதுலனாலும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஏற்கனவே இதில் ஸ்வீட் இருக்குங்க, கொஞ்சம் இன்னும் ஸ்வீட்னா இருக்கிறதுக்காக நான் தேன் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துட்டு அதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள் தேன் வந்து ரொம்ப நல்லதுதான், அதை நம்ம இளநியில் வந்து சுகர் போடுறதுக்கு பதிலாக தேன் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது, அந்த ஸ்மெல் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள் இப்போ நம்ம இளநி கூடல அந்த விடலை தேங்காய் கூடல சூப்பராக தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்ன நட்ஸ் சேர்த்துருக்கேன்னா கருப்பு உலர் திராட்சை சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதாமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருப்பு உலர் திராட்சை எடுத்து அதையும் மேலட்டால் போட்டு விட்டுருங்க. அது கூடவே கொஞ்சமாக பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன் பாதாம், அதையுமே நம்ம அது கூடால சேர்த்து விட்டுருலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் ஒவ்வொரு பைட் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இளநி சாப்பிட்டுட்டு அந்த இது வழுக்கலை நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். கொஞ்சம் அடர்த்தி இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மெத்தடில் சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஷேர் பண்ணி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. டாடா.